ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயந்தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோழியெல்லாம் வெளியே மேய்ஞ்சிட்டு இருந்தது. கோழிக்கு வந்துட்டு நார்மலாகவே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டோம்னா எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிடும் இல்லைங்களா? நம்ம வீட்டில் வந்து வாழைத்தாரிலேருந்து வெட்டி வச்ச பழம் தான் இது. ஸோ வாழைப்பழமும் இருக்குது, இது கூட இன்னொரு பழமும் வச்சிருக்கேன். அது என்ன பழங்கிறது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி எதாவது கையில் கப் எடுத்துகிட்டு வந்து வச்சாவே இந்த கோழி நம்மளை பார்த்துட்டு தீனி போடுறாங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிட்ட ஓடி வருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கோழி வந்து என்னை பார்த்தோன்னே வந்துருச்சு. தாய் கோழி குஞ்சு கோழி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துருச்சு. முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த செடிக்கடியில் தான் படுத்துருக்கு. நான் இன்னும் ஏதாவது கட் பண்ணி போட்டேன் அப்படின்னா எல்லாமே ஓடி வந்து என் பக்கத்தில் நின்றோம். ஸோ வந்துட்டு நான் எல்லாமே வரட்டுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே வச்சா கோழி கொத்துதேன்னு சொல்லிட்டு எடுத்து மேலே ஸ்டூல் மேலே வச்சுட்டாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு இதை ஒரு பழமுதிரிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சைக்காயாக போயிருச்சு. ஸோ சாப்பிடவே முடியல, ஓவர் புளிப்பாக இருந்தது. சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமே, நானும் ஒன்று சாப்பிட்டுட்டேன், அதுக்கு மேலே சாப்பிட முடியலைங்க. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்கும். தெரியாமல் ரெண்டு கட் பண்ணி நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டோம். இன்னும் ஒன்று மட்டும் இருந்தது. சரி கோழி சாப்பிடுதான்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி கோழிக்கு போட்டா கோழி ஏதோ போடுறாங்களேன்னு ஆர்வமாக வந்து ஆளுக்கு ஒன்றுனா தூக்கிட்டு போயிருச்சு. ஆனால் அதை கொத்தி பார்த்துட்டு அதனோட ரெஸ்பான்ஸை பார்த்தோம்னா நம்மளுக்கே பாவமாக போயிருச்சு. ஒரு ரெண்டு மூணு டைம் இப்படி கொத்தி பார்த்துட்டு அவ்வளோதான் விட்டுட்டு போயிருச்சு. தாய் கோழி குஞ்சு கோழி மட்டும் சும்மா ஒரு 4-5 தடவை கொத்துச்சு. இது எந்த கோழியுமே பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கவே இல்லை. ரெண்டு மூணு டைம் கொத்தி கொத்தி பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திரும்பி போயிருச்சு. ஸோ கோழிக்கே வந்துட்டு கிவி ஃப்ரூட் பிடிக்கலை, இந்த நிலவையில் தான் இருக்குது. சரி இதை போட்டு கஷ்டப்படுத்த வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கட் பண்ணி போட்டேன். நிறைய கோழி வந்து அதை பார்க்கவே இல்லை, உள்ளே படுத்திருந்ததுக்கெலாம் தெரியலை. அப்புறம் கொஞ்சம் சவுண்டு வர மாதிரி தூக்கி போட்டோன்னே உள்ளே இருக்க எல்லா கோழியும் குடுகுடுன்னு ஓடி வந்துருச்சு பழத்தை சாப்பிட்றதுக்காக. ஸோ என்ன தான் நம்ம வெளிநாட்டு பழம் கிவி ஃப்ரூட் அது இதுன்னு போட்டாலும் நம்ம நாட்டு பழம் வாழைப்பழம் தான் கோழிக்கு பிடிக்குது போல். அதனால் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா வாழைப்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தாரில் வந்தது தான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோன்னா நம்ம வீட்டில் வருது அப்படிங்கும்போது அது வந்து டெய்லியும் ஆட்டுக்கும் கொடுப்போம் கோழிக்கும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கோழிக்கு கட் பண்ணி போட்டுட்டு ஆட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு கொடுத்துட்டு அதுவும் சாப்பிட்டுக்கும். ஸோ இந்த வீடியோவில் இது தாங்க, நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், என்ன தான் நம்ம என்னென்ன ஃப்ரூட் கொடுத்தாலும் இதுக்கு வந்துட்டு நம்ம நாட்டு ஃப்ரூட் தான் பிடிக்குது, வாழைப்பழம் தான் விரும்பி சாப்பிடுது. கிவி ஃப்ரூட்டை வந்து இன்னும் அப்படியே தான் கிடைக்குது, எதுவுமே கண்டுக்கல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கோழிக்கு கூட கிவி ஃப்ரூட் பிடிக்கலேன்னு தெரியுது. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க.